இப்படியே வெளியில போய் கேவலப்படுறதுக்கு கண்ணசர அப்படியே பாய வச்சு படுத்துட்டோம்னா காலையில போய் ஜோலியை பார்த்து. Hey guys, welcome back to another episode of Love Your Fabulous. This is Elil. Okay, இன்னைக்கு ஒரு சூப்பரான டிக்டாக் ஹேக்ஸ் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இந்த டிக்டாக் ஹேக்ஸை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு சிலருக்கு மனசில் ஓடலாம், ஐ நோ. அண்ட் அவங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறது இதுதான். இல்லை இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டம்பாக இருக்குது, லைக் குட் ஃபார் நத்திங், யூஸ்லெஸ் இல்லை, ஜஸ்ட் எடிட்டிங்காக இருக்குது. நிறைய ஹேக்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா, சில ஹேக்ஸ் வந்து பார்த்தோம்னா சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதெல்லாம் ஏன் நம்ம அண்டர் ரேட்டட் ஆகிட்டு போகுது, இல்லை தெரியாமல் இருக்குது நிறையா பேருக்குன்ற மாதிரி சில ஹேக்ஸ்லாம் உண்டு. ஸோ அந்த மாதிரியான காரணங்களால் தான் இந்த ஹேக்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாருமே ட்ரை பண்ணுறதுக்கு, இதெல்லாம் டம்ப் அண்ட் இதெல்லாம் ட்ரூ காட்டுறதுக்காக தான் இந்த இதெல்லாம் ட்ரை பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் பிகின். பிஃபோர் தேட், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஸ்மாஷ் த லைக் பட்டன் ஆன் பில். ஓகே, லெட்ஸ் கோ. இந்த ஹேக் பார்த்தோன்னா நம்மளோட ஹேரை வந்து எப்படி லிப்ஸ்டிக் வச்சுட்டு ஹேர் கலர் ட்ரை பண்ணிக்காங்க. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற நம்ம வந்து பிளாண்ட் ஹேர் அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் இந்த மாதிரி ஹேர் கலர்ஸ் எல்லாம் வந்து பளிச்சுன்னு தெரியும். நம்ம வந்து பிளாக் ஹேரில் ட்ரை பண்ணுறதுனால அவ்வளோக்கா தெரியுதான்னு தெரில, ஸ்டில் ட்ரை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா ஒன்றுமே தெரியல, நமக்கு வந்து பிளாண்ட் ஹேர்ஸ் கிடையாதுன்றனாலையா தெரில, இந்த கலர்ஸ் நமக்கு தெரில எத்தனைக்கும். நம்ம இருக்காலே பிரைட்டான கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தோம், ஸ்டில் வந்து ஹேரில் ஒன்றுமே தெரில. ஹேர் வந்து ஏதோ ஸ்பாயில் பண்ணி வச்ச மாதிரி தான் எனக்கு தோணுது, தவிர வேறு ஒன்றும் பண்ண மாதிரி தெரில. ரொம்ப வேக்ஸியாக, ஐ டோன்ட் லைக் திஸ். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு ஹேப்க்கே வந்து சூப்பர் சொதப்பெலாம் இருக்குது. இந்த ஹேக்கை நான் திரும்பி எப்பயும் ட்ரை பண்ண வேணாம், நோ. யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணணும், நோ. ஸ்பாயில் த ஹேர், ஸ்பாயில் த ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபுல்லாக கோம் ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணியாச்சு. இப்படி ஒரு ஹேக்கர் நமக்கு தேவையானது தெரில, ஏன் நான் ட்ரை பண்ணேன்னு தெரில. ஆல்ரைட், பேக் டு த வீடியோ, நெக்ஸ்ட் ஹேக். ஸோ யாருக்கெல்லாம் பெரிய லிப்ஸ் வேணும்னு ஆசைப்படுறோமா, இந்த ஹேக் ட்ரை பண்ண போகிறோம். Okay. How to make your lips look bigger. Overline the top of your lip called the Cupid's bow and follow your natural line down to the corners, and overline the bottom center of your bottom lip and follow that up to the corners, shade in the corners, apply lipstick and apply a lighter color to the center and boom. Okay, first one வந்து நம்ம லிப் பென்சில் எடுத்துக்க போறோம். நம்ம லிப் பென்சில் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது, அது கொஞ்சம் காப்பாத்தி கொடுத்துட்டு வரேன். Wait a second. All right, ready பண்ணியாச்சு நம்ம லிப் பென்சில். So yeah, ஃபஸ்ட் வந்து இந்த கியூபிட் போனில் வரையணும், அதாவது ஆக்சுவலி வரைகிற லிப்ஸ்டிக் லிப் லைனை விட ஒரு 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 0.0001 சென்டிமீட்டர் யா அதை வந்தவுக்கு நம்ம குறைச்சி, ஐ மீன் அவுட்லைனை வந்து பெருசாக வரைப்போம். ஸோ இந்த கியூபிட் போனோட அவுட்லைனில் வரைப்போம். எப்பயும் யூஸ்வலாக கியூபிட் போன் மேலே இல்லை இன்சைட் வரைவோம், ஸோ அவுட் சைட் வரைப்போம். ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக அவுட்லைன் வந்துச்சு. கொஞ்சம் கியூபிட் போன் தெரியுது, பட் அதை விட விட்டுட்டு வெளில வரைஞ்சோன்னா விளிம்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் சொல்கிறாங்க. ட்ரை பண்ணிப்போம். நம்ம அவுட்லைன் ரெடி பண்ணியாச்சு.
மை காட், சீரியஸ்லி என் லிப்ஸ் இவ்வளோ பெருசாக நான் பார்த்ததில்ல. போட்டோம்னு நினைக்கிறேன். இதான் அந்த ரெட் லிப்ஸ்டிக்கோட எப்படி ஒரு இன்ஸ்டன்ட் மேஜிக் சொல்லலாம். அந்த ரெட் லிப்ஸ்டிக் கொடுத்தோன்னா எவ்வளோ இதான முஞ்சி கூட அப்படி ப்ரைட்னஸாக காட்டுது, பட் சொல்ல மாட்டேன். ஓகே, பட் ரிசல்ட் பார்த்தோன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ரொம்ப பெருசாக இருக்குது லிப்ஸ். ஓகே, இவ்வளோ பெரிய லிப்ஸாக இருக்க எனக்கு பிடிக்கல அப்படி சொன்னோன்னா, இதே லிப்ஸை வந்து நம்ம ஸ்மால் ஆக்கி ட்ரை பண்ண பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஹேக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ எதோ ஃபவுண்டேஷன் ஒரு கன்சிலர் வச்சுட்டு நம்மளுடைய லிப்ஸ் அவுட்லைனை வந்துட்டு சாஃப்டன் பண்ண போகிறோம். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்படியே வெளியில போய் கேவலப்படுறதுக்கு கண்ணசர அப்படியே பாய வச்சு படுத்துட்டோம்னா காலையில போய் ஜோலியா இருக்கு. என்ன இது அப்படி இருக்கு, எனக்கு இது பிடிக்கல. இதுக்கு லிப்ஸ் வந்து பிக்காவே இருந்துட்டு போயிடலான்னு இருக்கு, இல்லை ஆக்சுவலி நேச்சுரல் லிப்ஸா கூட இருந்துட்டு போயிடலாம். ஐ டோன்ட் லைக் திஸ் ஹேக்கிரா, இது நமக்கு செட் ஆகலப்பா. ஒன்று கொடுத்துறேன். ஓகே, ஆக்சுவலி கொஞ்சம் நம்ம திரும்ப லிப்ஸ்டிக் வச்சு செட்டில் பண்ண ட்ரை பண்ணப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது, பட் ஸ்டில் இங்கே நம்ம இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு ஃபுட் கலர் தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அது எந்த அளவுக்குல நமக்கு வருதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அவள் தாங்க, இது வந்து பேர் லிப்ஸாக தான் இருக்குது, எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ போயாச்சு. ஸோ இது வந்து ஒரு க்யூ டிப். அதில் வந்து நம்ம ஃபுட் கலரை வந்து டிப் பண்ணி அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ரெட் கலர் என்கிட்ட இல்லை, இது வந்து மெரூன் மாதிரி பிங்க் மாதிரி ஒரு கலர் தான் என்கிட்ட இருந்தது. ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு ட்ரெஸ் பண்ணி. ஃபுட் கலர் வந்து சாப்பாட்டுக்கே சேர்க்காதீங்க சொல்கிறாங்க. ஸோ லிப்ஸில் போடுறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பா, எவ்வளோ பண்ணுற இதை பண்ண மாட்டோமா பண்ணுமா. ஆஹா, இதுதான் வந்து அந்த நம்ம ஃபுட் கலர் போட்டதோடைய எஃபெக்டை. நம்ம வந்து ஒரு பிங்க் மாதிரி இருந்ததுதான். ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணப்பவே இந்த கலர் கிடைக்கல, ஒரு ரெண்டு மூணு டைம் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் தான் அப்படி இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ட்ரை ஆனோன்னா நம்ம வந்து ஸ்வாட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ தண்ணியில் எப்படி இருக்குது அண்ட் கப்பில் எப்படி இருக்குது பார்க்கட்டும். ஓகே, தண்ணி பட்டோன்னே வந்து நமக்கு போகலை, பட் வந்து அதோட டேஸ்ட் ஒரு மாதிரி, அந்த ஃபுட் கலரோட டேஸ்ட் ஃபீல் ஆகுது உள்ளுக்க. ஐ டோன்ட் தோ, இது வந்து ஒரு டேஞ்சரஸான ஹேக்காக தெரியுது எனக்கு. ஃபுட் கலர் எப்படி அப்படியே எடுத்து எடிபிளாக, எடிபிள் தான், நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணி சாப்பிட்றோம் ஃபுட் கலர் ஃபைன், பட் அதை அப்படியே சாப்பிட முடியுமா? ஓகே, கப்பில் ட்ரை பண்ணிடலாம். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, பட் லிட்டில் பிட் ஆஃப் ட்ரேசஸ் தெரியுது, தவிர மற்றபடி இங்கே இருக்கிறது வந்து அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. குட். அதாவது அப்ளிகேஷன் வைஸ் அண்ட் கலர் வைஸ் அண்ட் இவ்வளோ நேரம் இருக்கிறது அந்த வைஸ்லாம் குட்டாக இருக்குது, பட் டேஞ்சர் வைஸ் யோசிச்சா கொஞ்சம் பயமாக இருக்குது. லாயல் லிப்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஆயில் தவிர மற்றபடி
சும்மா போகணுங்கிறப்பெல்லாம் வந்து நான் ஆக்சுவலி இன்னொரு விஷயம் ஃபீல் பண்ணுறேன், லைக் லிப்ஸ்டிக் மாதிரி இது வந்து நமக்கு ஹெவியாக இருக்கிறது இல்லை, நம்ம ஸ்கின்னை போட்டு க்ளோஸ் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த ஃபுட் கலர் ஹேக்குக்கு குட் கொடுக்கலாம், பட் அது வாயில் போகிறப்போ கொஞ்சம் சகிக்க முடியல. ஸோ அதனால ஓகே, ஸோ இந்த லிப்ஸ்டிக் ஹேக்ஸ்லேயே எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு என்னென்னோ கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் ஆல்சோ, எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. See you in my next video. Till then, take care, tata, bye bye from Elle.